எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஹேர் கேர், டிப்ஸ், ஸ்கின் கேர் இந்த மாதிரி எந்த வீடியோவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் செஷனாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து மோட்டிவேஷ்னல் செஷன் எபிசோட் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கேன். இந்த எபிசோட் 1 நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வாழ்க்கை நம்ம கையில். ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க. நம்ம லைஃப்பை வந்து நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ், சொசைட்டி இவங்க தான் இருப்பாங்க. இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு தான் நீங்கள் தேடிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களை தேடிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஹாப்பியாகவே இருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை பற்றி யாராவது காசிப் பண்ணிடுவாங்களோ, உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி யாராவது உங்களை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் அப்படி இல்லை பட் ஸ்டில் சம்படி இஸ் டாக்கிங் அபவுட் யூ அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவங்களால உங்களை மாதிரி என்ஜாய் பண்ண முடியல, அவங்க லைஃப்பை வாழ முடியல. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் காசிப். ஸோ காசிப் பண்ணி ரூமர்ஸை கிளப்பி விட்டால் போதும், அவளோட கேரக்டர் டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் சீப் மென்டாலிட்டியோடு தான் நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் யோசித்து 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 உங்கள் லைஃப்பில் இருக்கிற என்ஜாய்மெண்ட் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே டவுட் வந்துடும். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா சொசைட்டி. ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க குறை சொல்ல தாங்க செய்வாங்க. நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்க, நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னு வாங்க. சரி நீங்கள் வந்து ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஏன் இப்படி எலும்பு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்கன்னா கேரக்டர்லெஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து யார்கிட்டையும் பேசாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து ஓவர் சீன் போடுற, ஆட்டிடியூட் காமிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற குறை தாங்க கண்டுபிடிக்க தெரியும். உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ்னஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்க விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையாக அதுதான். அவங்கள பற்றி ஏதாவது சொல்லணும், புறம் பேசணும், அது வந்து ஒரு சாடிஸ்டிக் ப்ளெஷர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக யோசிச்சு யோசிச்சு நீங்கள் ஏன் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க. இதே இது வந்து ஆக்சுவலி எனக்கே லேட்டாக தான் புரிஞ்சுது. அதனால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு வந்து எந்த கவலையும் இருக்காது. அவங்க லைஃப்பை வந்து மேக்ஸிமம் அவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஐ திங்க் தட் இஸ் த ரைட் வே, அதுதான் வந்து கரெக்ட். நீங்கள் ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தும் யாராவது உங்களை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் ராங்காக இருந்து வேறவங்க ரைட்டாக இருந்தாங்கன்னா, உங்களை குறை சொல்கிறவங்க வந்து ரைட்டாக அவங்க சொல்கிறது எல்லாமே ட்ரூ அப்படின்னும் போது தயவு செஞ்சு அது காதில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மாற்றிக்கிறதுக்கு எல்லாமே முடியும். ஸோ யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து உங்களை யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலோ, இல்லை வந்து நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ, எனக்கு என் மனசில் என்ன பட்டதோ நான் அதை பேசினேன். உங்களுக்கு அது சரியாக படலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வியூ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தட்ஸ் இட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ, பாய், டேக் கேர். ரொம்ப பிளேடு போட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ரியலி சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய்.